வந்திருக்கோன்னா கலைஞராஜாவோட நினைவிடத்துக்கு வந்திருக்கோம். இந்த தேதி பார்த்தீங்களா, இதாங்க கலைஞராஜாவோட நினைவிடம் புதுசாக புது வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போகலாம். இதுதாங்க திறந்துருக்காங்க. செம்ம கூட்டங்க ஃபுல்லா. மெரினா கடற்கரையில் 2.21 ஏக்கர்ல 39 கோடி செலவில் நினைவிடம் அமைச்சிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தையும் புதுப்பிச்சிருக்காங்க. முதல்ல இந்த யானை தந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தாங்க இருந்தது. கீழே இருக்க யானையை இப்போதான் வச்சிருக்காங்க. இந்த நினைவிடத்து தொடக்கத்திலேயே இளங்கோவடிகளோட சிலையும் கம்பரோட சிலையும் வச்சிருக்காங்க. தரையில அமைச்சிருக்க மார்பிள் கற்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி இருக்கிறது அறிஞர் அண்ணாவோட நினைவிடம், பின்னாடி இருக்கிறது கலைஞரோட நினைவிடம். அவரோட சிலையை அங்க வச்சிருக்காங்க. ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கு ஓய்வெடுக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவரோட உருவத்தை அழகா கல்லுல வரைஞ்சிருக்காங்க. அவர் சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க. அவர் நாடக வடிவில் எழுதின சிலப்பதிகாரம் தாங்க திரைப்படமா பூம்புகாரா வெளியே வந்தது. அவர் எழுதின குரல் ஓவியத்தையும் நினைவூற்று வகையில் இரண்டுத்தையும் அமைச்சிருக்காங்க. இந்த மேல இருக்க மார்பிள் கல் வியட்நாம்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. அவர் சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் இங்க இந்த கல்லுல வடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பொன்மொழி நம்ம பஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இது அண்ணா நூலகம் அருங்காட்சியகம். அது ஓபன் பண்ணலாங்க, ரெண்டு நாள் அவங்க ஓபன் ஆகிறது. இங்க தரைக்கு கீழே 15 அடி ஆழத்துல கலைஞர் உலகம்னு ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உள்ள திருவாரூர் எக்ஸ்பிரஸ் போன்ற வடிவில் 5D திரையரங்கம் அமைச்சிருக்காங்க. உள்ள அவரோட புகைப்படங்களும் அமைச்சிருக்காங்க. நீங்க மெரினா பீச்சுக்கு வரும்போது கண்டிப்பா நினைவிடத்துக்கு வாங்க. மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திப்போம். நன்றி.